எந்த ஒரு செயலுக்கும் எல்லை இருக்கிறது என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது சிறப்புரிய மக்கள் தான், இல்லை என்ன என்ன செய்வான், அவன் மதிக்க வேண்டும், இவன் மதிக்க வேண்டும், அவன் பாராட்டின அவன் பாராட்டி எதுக்காக வருவாய் சுருங்கும் போது வாழ்க செலவு சுருக்கி கொள்ள வேண்டும். ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகரா கலாக்கடை. வருவாய் சுருங்கினா செலவு சுருக்கிறா, உனக்கு கேடில்லை, கேடுனா உனக்கு வறுமை இல்லைன்றோம். இப்படியெல்லாம் வார்த்தையை வள்ளுவன் பயன்படுத்துவான். என்ன காரணம், பெரியவர் அல்லவா? அதுவன் சொல்லுவான் இன்னொரு இடத்துல, ஒரு எந்த செயலுக்கும் ஒரு எல்லை இருக்குது, எவ்வளோதான் இருந்தாலும் நான் இவ்வளோதான் தடி தீரம் இருந்தாலும் அது அது எல்லை இருக்குது, அளவுக்கு மீறி சிந்திக்காதே. வெற்றி சில வெற்றிகள் கிடைக்கும், சில வெற்றி கிடைத்தால் அந்த வெற்றி வெற்றி காரணமாக பெருமிதம் கொண்டு ஆர்வத்தின் காரணமாக மறுபடி சில காரியம் செய்வான். அவன் வள்ளுவன் சொல்லுவான், நுண்ணிக்கும் பேரினார் அகுதிறந்து வைக்கின்னு உயிர்கிருதியாகிவிடுனான். ஒரு எல்லை நுண்ணிக்கொம்புன்னா ஒரு உச்சி மரத்துக்கு போயிட்டான். சில வெற்றிகள் கிடைக்க கிடைக்க என்ன செய்வான், ஹிட்லர் என்ன செய்தான், சில சில நாடுகளை கைப்பற்றினான். சில சில நாடுகள் வந்து கைப்பற்ற உடன் அடுத்து என்ன செய்தான், பெரிய நாட்டில் கை வைக்க பார்த்தான். பெரிய நாட்டில் கைக்கும் போது பிரிட்டனில் கை வைக்க பார்த்தா அவன் திருப்பி விட்டான், திசை திருப்பி விட்டான், ரஷ்யாவில் கொண்டு வச்சான், குளிர்காலத்தை கை வச்சான், குளிர்காலத்தை படையை எடுத்து போச்சு. அந்த படையை அதோடு எடுத்து நுனிக்கோம்பேறி வள்ளுவன் அதை முன்னே சொல்லிட்டான். இப்போ நடக்க சென்ற 40, 50, 60 ஆண்டுகளுக்கு முன்னே செய்த நடந்த ஒன்றை 2000 ஆண்டுகள் முன்னே நுனிக்கொம்பேறினார். அகுதிருந்த வைக்கணும் உயிர்க்கு இறுதியாகும். விரைவே உன்னுடைய உன்னுடைய செயல் என்ன, சூழ்நிலை என்ன, ஆராய்ந்து பார்த்து வெற்றிக்கு வெற்றி வரலாம், வெற்றி வந்த பின் நிதானம் வேணும்னு சொல்லிடுவான். இப்படியெல்லாம் வள்ளுவன் பல வகையாக வகுத்து சொல்லுவான். ஆகவே எந்த வள்ளுவனுடைய பெருமையை அளந்து சொல்வதற்கு என்னால் முடியாது. அவ்வளோ பெருமைக்குரியவன் வள்ளுவ பெருமான். ஒரு இடத்து சொல்லுவான், பெரிது நிதி பேதையார் கேண்மன். என்னையா பெரிது நிதி பேதையார் கேண்மன், பேதைகள் அறியா அறியாமை உள்ளவருடைய நட்பு நல்லதே செய்யணும், பெருமைக்குரிய நட்புண்ணா. பெரிதிருந்து பேதையார் கேண்மை, பிரிவின்கண் பீலை தருவதுன்று இல்லைன்னா என்ன காரணம், அவன் கைவிட்டா போதும்னா. அறியாமை உள்ளவன் பேதமை புள்ளறிவாளன், புள்ளறிய நட்பு நன்மையே தரும்னா என்ன செய்வான், அவன் வெளியில் போகும்போது இவனுக்கு இவனுக்கு இடையூறு செய்ய மாட்டான், செய்ய முடியாதவன். அறிவுடையவன் பகையை தான் பிரச்சனை வரும், அறிவுடையவனை பகைத்து கொள்ளக்கூடாது. அறியாமை உள்ளவன் மூடர்கள் போது முட்டாள்கள், புள்ளறிவனை பகைத்தால் அது நன்மை தான் தரும், இருக்க மட்டும் அவனை பயன்படுத்திக்கடா, தூக்கி நீட்டு போடான்னு சொல்லுவான். இன்னொரு இடத்த சொல்லுவான் வள்ளுவன், வள்ளுவன் ஒரு இடத்த சொல்லுவான். ஒரு இடத்த ஒரு பெரிய வசதி உள்ளவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், புளிச்ச கம்பஞ்சோரை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். புளிச்ச கம்பம் மிளகாயில் அவரோட உப்பு உள்ளுக்கு வச்சு அதை கடிச்சிக்கிட்டு புளிச்ச கம்பம் சோறு சாப்பிட்டுக்கிட்டான். ஒரு பிச்சைக்காரன் வந்தான், ஐயா பசின்னா, ஏடா எரும மாடு மாதிரி இருக்கிறே, ஏன்னா உனக்கு என்ன உடச்சல சாப்பிடணும் அப்படின்னா. இல்லையா எனக்கு ஒன்றும் சூழ்நிலை சரியில்லை, விவசாயம் இல்லை, ஒன்றும் வேலையும் இல்லை, நான் அப்படியே இதை யாச்சித்து தான் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டுருக்குறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.